வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க, நம்புறேன் சூப்பராக இருக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரம்பக்குடிக்கு வந்திருக்கேன். கரம்பக்குடியில் MGR CARS பார்ட் 2க்கு வந்திருக்கேங்க. இங்கே உள்ள கார்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் நான் மொத்தமாக வீடியோ போடாமல் தனித்தனியாக போட போகிறேன். இது இல்லாமல் மொத்தமாகவும் ஒரு வீடியோ வரும், அதுக்கும் தனியாக முயற்சி பண்ணியிருக்கேன். இப்போ உள்ள இங்கே உள்ள கார்ஸ்லாம் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா உங்களுக்கும் வந்து எல்லா காரையும் பார்த்த மாதிரி இருக்கும், அதே சமயம் வந்து வேகமாகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் உங்களுக்கு வந்து ஒரு கார் வந்து கண்ணுக்கு முன்னாடி நிற்கும் போது அந்த தகவலும் நல்லா வரும் நான் விருப்பப்படுறேன். நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் வந்து i20ங்க. i20ல 2018 ரெண்டு ஓனருங்க, ஓனர் தான் ரெண்டு ஓனரு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 79,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ் வாங்க. இது என்ன வேரியன்ஸு, எப்படி இருக்குது காரு, எல்லாம் உங்களோட சேர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா இந்த சின்ன இதுக்கு ரொம்ப என்கரேஜாக இருக்கும். வந்துருங்க இந்த ஹுண்டாய் i20யை பார்க்கலாம். ஹுண்டாயில் வந்து அஸ்ட்ரா டைப் ஆங்க அது. உங்களுக்கு வந்து கீழே பாருங்களேங்க, ஃபோக் லாம்ப்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபோக் லாம்பே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் லாம்ப் மாதிரி ஃபோக் லாம்ப் இருக்குது. அதே மாதிரி குரோமிங் டீட்டெயில்ஸ் பாருங்களேங்க. இப்போ அந்த ஃப்ரண்டில் பம்பரில் வந்து குரோமிங் டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு பார்க்க. அப்படியே அந்த சைடில் அந்த வியூ பாருங்கள். பாடி லைனிங் காருடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா டென்ட் கிராச்சஸ் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சின்னதான ஒரு கிராச்சஸ் உடைய நம்ம பார்க்க முடியலை. அப்படியே வந்து காருடைய வியூ பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்லேயே சைடில் ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, சைடில் வந்து பெண்டரில் ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, அடுத்த மிரரில் ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஃப்ரண்ட்டில் டயரும் பார்த்திங்கன்னா 4 டயரும் பார்த்திங்கன்னா ஒரு 80% இருக்குங்க. ஆமாம், 70-80% இருக்கும். ஸ்டீல் வீல் தான், வீல் மட்டும் ஸ்டீல் வீல், வீல் கப் போட்டிருக்காங்க. மற்றபடி எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் கவர் பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அப்படியே நம்ம உள்ளே போய் பார்ப்போம். டோர் பொறுத்த வரைக்கும் 4 டோரும் பவர் விண்டோ, பவர் மிரர், சஸ்மத்து, சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வந்துடுது. டபுள் ஏர் பேக் வந்துடுது. உங்களுக்கு டேஷ்போர்டில் வந்து இன்ஃபில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடுது. அப்புறம் ஏசிக்கான பட்டன்ஸு, ஒரு செல்ஃபோன் ஹோல்டரு, அதுக்கான ஒரு சார்ஜிங் டேப்பு. இதில் வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன், ஹுண்டாயில் பார்த்தீங்கன்னா 6-ஸ்பீடு மேனுவல் கியர் இருக்குங்க. இங்கே பாருங்களேன், 6-ஸ்பீடு மேனுவல் கியரு. ஹுண்டாயும் ஹோண்டாவும் மேக்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி வந்து மவுண்ட் கண்ட்ரோல்ஸில் வந்து செட்டு, இது ட்ரிப்பு, இது மட்டும்தான் இருக்குது. அதில் ஒரு ஏர் பேக் இருக்குது. மற்றபடி மேலே வந்து வாய்ஸ் காலிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் இல்லை. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பாருங்கள், நார்மலாக மீட்டர்ஸில் இருக்குது. அப்படியே நம்ம வந்து டோர் ஹேண்டிலில் பார்த்திங்கன்னா, அதாவது டிரைவர் சைடு டோர் ஹேண்டிலில் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, பவர் விண்டோக்கான பட்டன்ஸு, சென்ட்ரல் லாக் பட்டன்ஸு இதெல்லாம் வந்துருக்கு. இதெல்லாம் நான் மெயினாக காட்டுறது எப்போவுமே சொல்கிறது யூசேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காண்டி காட்டுவேன். உங்களுக்கு டோர் ஹேண்டில்லையும் பார்த்திங்கன்னா மியூசிக் சிஸ்டத்துக்கான ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் வந்துருது. அப்படியே இந்த வியூவிலையும் டேஷ்போர்ட் பார்த்துருங்க. நம்ம அப்படியே மேலே போனோம் அப்படின்னா ஒரே ஒரு ரீடிங் லேம்ப் இருக்குது. அடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா சென்ட்ரல் வந்து ஒரு மியூசிக் ஏசி வின்ட்டு, ஒரு ஹேம் ரெஸ்ட்டில் வந்து ஒரு க்ளோவ் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சீட் கோர்ஸ் பாருங்கள், நல்ல குவாலிட்டியாக எக்ஸ்ட்ரா சீட் கோர் போட்டிருக்காங்க. உள்ள ஒரிஜினல் சீட் கோர் இருக்குது. நம்ம அப்படியே அந்த சைடில் அந்த வியூவிலையும் பாருங்கள், அருமையாக இருக்குங்க. வாங்க அப்படியே நம்ம பேக் டூவி போயிடுவோம். ஹுண்டாயை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே சொல்லுவேன், அதை ரிவ்யூ பண்ணையில் நம்மளுக்கு ஒரு ஆனந்தம் பிறக்கும் அதில். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்குறதுலாம் இருக்குங்க. 5-ஸ்பீடு மேனுவல் கியர் கொடுக்குற இடத்துல 6-ஸ்பீடு மேனுவல் கியர் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து ப்ரீமியமான ஒரு லுக்காக இருக்கும். இன்டீரியர் பாருங்களேங்க, அந்த டோர் ஹேண்டில் எத்தனை விதமான கலர் ஷேடிங் கொடுத்துருக்காங்கன்னு. அந்த ஹேண்டில் கிட்ட பாருங்கள், பவர் பட்டன் கிட்ட பாருங்கள், ஹேண்டில் பாருங்கள். ஹேண்டில் வந்து ஒரு இதாக இருக்கும், அதில் க்ரே கலரு, பிளாக் கலரு, இந்த மாதிரியான தீம் கொடுக்குற ரொம்ப சூப்பராக இருக்கும். சீட் கோர்ஸும் பாருங்கள், எக்ஸ்ட்ரா சீட் கோர்ஸ்னாலும் அந்த அதுலேயும் அந்த தீம் கொடுத்துருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். சென்ட்ரு ஏசி விண்டு வந்துடுது. அப்படியே சைடு வியூ பாருங்கள், இந்த வியூ பாருங்கள். பின்னாடி வந்து சின்னதான ஒரு ஸ்பாய்லரு, அதுலேயும் ஒரு டேஞ்சர் இண்டிகேட்டர்ஸன், மேலே வந்து ஒரு ஆண்டனா. பேக் டயரும் பாருங்கள், பேக் டயருடைய அந்த யூசேஜ் உங்களுக்கு தெரியும், 80% கிட்டே இருக்குங்க. அப்புறம் பேக்லேயும் பாருங்கள், பேக் பம்பர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன், டேஞ்சர் லைட்டுக்கான ஒரு ஷேடிங் கொடுத்துருக்குது ரொம்ப i20 அஸ்ட்ரா அப்படிங்கிற பேட்ச்சு, CRTI டீசல் இன்ஜின், அதுக்கான ஒரு வேரியன்ஸு. ஓகே, வாங்க இதோடைய விலையை பார்த்துருவோமா. ஒரு சூப்பரான ப்ரீமியமான காருங்க, நல்லா இருக்குது. உங்களுக்கு 6-ஸ்பீட் மேனுவல் கியர் கிடைக்கும் போது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஹுண்டாயை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்போவுமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், நல்லாயிருக்கும். அதை ரிவ்யூ பண்ணுறதும் சரி, அதை அந்த காரை வந்து தொட்டு பார்க்குறதும் சரி, அவ்வளோ அழகாக இருக்கும். 2018
ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ்லாம் லைவு, எஃபி லைவு. இது பார்த்தீங்கன்னா 79,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டபுள் ஏர் பேக் வந்துருது, பவர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து, சென்ட்ரல் லாக் வந்துருது. வேற ஒரு ஆம்பியன்ஸான ஒரு காரு, சூப்பராக இருக்குங்க. இதுக்கு டீசல் வேரியண்ட்டு, இதுக்கு எவ்வளோ கோர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 625,000 விலை கோர் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான். ஸோ நம்ம தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். எம்ஜிஆர் கார்ஸில் இருக்குது. இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வீடியோவுக்கு ஒரு பெரிய லைக் கொடுத்து இந்த சினேகத்தை என்கரேஜ் பண்ணுங்கள். வாங்க நம்ம அடுத்த காரை பார்க்கலாம். Thank you.